இந்தியா ஜப்பான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்களின் மூன்றாவது கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்த ஜப்பான் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் யோகோ காமிகாவா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிஹாரா மினோரு ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார்கள். ஜப்பான் அமைச்சர்களை அன்புடன் வரவேற்ற பிரதமர் நரேந்திர மோடி இரு நாடுகளுக்கிடையிலான நெருங்கிய ஒத்துழைப்பு குறித்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாடுகளின் பிரதமர்களுக்கிடையிலான அடுத்த சந்திப்புக்கு அமைச்சர்களின் சந்திப்பு ஆக்கப்பூர்வமானதாக அமையும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இந்தியா ஜப்பான் இடையேயான பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இடையேயான மூன்றாவது கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்தியா ஜப்பான் இடையிலான சிறப்பு பாதுகாப்பு கூட்டாண்மையின் முக்கியத்துவம் குறித்து அமைச்சர்கள் விவாதித்தனர். பாதுகாப்பு ஒத்துழைப்பு, பொருளாதார மேம்பாடு, மக்களுக்கிடையிலான நட்பு பரிமாற்றங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் இருநாட்டு அமைச்சர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். இந்த கூட்டம் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று கூறிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இருதரப்பு உறவுகள் மீதான அர்ப்பணிப்பை தாம் முழு மனதுடன் வரவேற்பதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் மிக முக்கியமான பாதுகாவலர்களாக திகழும் இந்தியாவும் ஜப்பானும் பிராந்தியத்தின் அமைதியையும் நிலைத்தன்மையும் நிலைநாட்ட பாடுபட்டு வருவதாக அவர் கூறினார். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேசுகையில், இந்தியாவும் ஜப்பானும் எல்லை கடந்த பயங்கரவாதம் உட்பட பயங்கரவாதத்தின் அனைத்து வடிவங்களையும் எதிர்ப்பதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் உலக அளவிலும் நிலையற்ற தன்மை உருவாகியிருப்பதாக அவர் கூறினார். செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சர் யோகோ காமிகாவா, தடையற்ற வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்க இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பிராந்தியத்தில் தற்போதைய நிலையை மாற்ற மேற்கொள்ளப்படும் தன்னிச்சையான முயற்சிகளை எதிர்ப்பது என்று இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளதாக அவர் கூறினாா்.